இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பப்ஜி ஆன்லைன் விளையாட்டில் ஆபாச வார்த்தைகளை புகுத்தி சிறுவர்கள் மற்றும் மாணவர்களை மூளைச்சலவை செய்து பணம் பறித்தார் என்பது யூடியூபர் மதன் மீதான குற்றச்சாட்டு. இது தொடர்பாக பிரவீன் என்பவர் கடந்த 13ஆம் தேதி சென்னை புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் 14ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி மதனுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் அவர் ஆஜராகாமல் தலைமறைவாகிவிட்டார். அடுத்த நாள் 15ஆம் தேதி அபிஷேக் என்பவர் அளித்த புகாரின் பேரில் மதன் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தடை செய்யப்பட்ட செயலியை பயன்படுத்தியது, பெண்களை ஆபாசமாக திட்டியது, தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் மதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. ஆனால் மதனோ தன்னை யாராலும் பிடிக்க முடியாது என்று போலீசுக்கு சவால் விட்டார். ஜெயிலுக்கு போயிட்டு போனா ஜெயில் போயிட்டு வந்து மறுபடியும் இருக்கிறதுல மோஸ்ட் அக்ரஸிவ் லைவா இருக்கும். ஏன்னா மோஸ்ட் இருக்கிறதுல ஹையஸ்ட் பெய்ட் லாயர்ஸ், மோஸ்ட் ஹையஸ்ட் ரெப்புடேட்டட் லாயர்ஸ், நம்பர் ஒன் இருக்கிற லாயர்ஸ் இவங்களை தான் ஹையர் பண்ணிருக்கோம். இவங்களுக்கு எதிர்ப்பா போட்டு இவங்களை தான் பிடிச்சி கிளிக்கணும்னு கிளிக் போறேன். சேனல் போனால் யூடியூப் ப்ராப்ளம், பிரச்சனை கிடையாது. அதை வச்சு சிம்பத்தி வச்சு மறுபடியும் ஒரு சேனல் எடுத்து 1 மில்லியன் இருக்கும். அப்படியா இல்லை அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கெல்லாமா அந்த ஆட்டிடியூட் எனக்கு கிடையாது. அப்படியே நடந்தாலும் அதுக்கப்புறமும் லைவ் நடக்கும். மோஸ்ட் அக்ரஸிவ் லைவ் வில் பி தேர். போலீஸ் தேடிய நிலையிலும் வெவ்வேறு இடங்களில் இருந்து வீடியோக்கள் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இதையடுத்து சேலம் விரைந்த தனிப்படை போலீசார் மதனின் மனைவி கிருத்திகாவை கைது செய்தனர். குழந்தையுடன் சென்னை அழைத்து வரப்பட்ட கிருத்திகா மதனின் மன்மத ஆட்டங்கள் குறித்த ரகசியத்தை போலீசிடம் கக்கினார். மதன் பயன்படுத்திய லேப்டாப் மற்றும் வீடியோக்களும் கைப்பற்றப்பட்டன. அவரின் நெருங்கிய நண்பர்களும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டனர். அப்போது மதன் தருமபுரியில் உள்ள ஒரு ஓட்டலில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் மதனை கைது செய்தனர். அவரிடம் இருந்து லேப்டாப் மற்றும் பதிவேற்றம் செய்யப்படாத வீடியோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆன்லைன் விளையாட்டுக்கு என்றே வெவ்வேறு பெயர்களில் 10 சேனல்களை மதன் நடத்தியதும் அவற்றின் மூலம் மாதந்தோறும் பெருமளவுக்கு பணம் ஈட்டியதும் உறுதியாகியுள்ளது. தம்மை கொடைவள்ளல் போன்று மதன் காட்டிக்கொண்டது பொய் என்பதை உறுதிப்படுத்தியுள்ள போலீசார் பணம் கொடுத்து தம்மை புகழ்ந்து மதன் வீடியோ வெளியிட செய்ததையும் அம்பலப்படுத்தியுள்ளனர். நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. மதன் தந்தை மூலியமாக தான் அவர் எல்லார்ட்டையும் சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. அதில் உடம்பு இப்போ நான் நல்லாயி வந்துட்டேன். இப்போ வாரத்துக்கு 3 டயலிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் நாங்கள் மனமார நன்றி சொல்லிக்கிறோம். மதன் தம்பிக்கு ரொம்ப நன்றி. எங்கள் குடும்பத்துக்காக எங்கள் 2 பேருக்கும் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் பணம் கொடுத்ததுக்கு கார் வாங்கி மதன் தம்பிக்கு ரொம்ப நன்றி. சிவில் பொறியியல் பட்டதாரியான மதன் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை அம்பத்தூரில் ஹீரோ என்ற பெயரில் உணவகம் ஒன்றை நடத்தினார். அதில் நஷ்டம் ஏற்பட்டதால் கடனாக பெற்ற 5 லட்சம் ரூபாயை திருப்பிச் செலுத்த முடியாமலும் உணவகம் இயங்கிய கட்டிடத்துக்கு வாடகை கொடுக்க முடியாமலும் ஓட்டம் பிடித்தார். 3 ஆண்டுகளில் தமது ஆபாச பேச்சுக்கள் அடங்கிய யூடியூப் சேனல் மூலம் பிரபலமாகி கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டி உள்ளார். வந்து மதன் என் பையன் பேசிக்கணும் சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு 50 காவல் நிலையத்திலிருந்து மதனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. மதன் வந்ததுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மதன் வந்து எங்கள் அப்பாவை நீங்கள் காலி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டி நம்மளை வந்து இது பண்ணதுனால நம்ம வந்து சரிங்க ஒன்று வாடகை கொடுங்க ரெடி பொருள் எடுக்கணும்னு சொன்னதுக்கு இல்லை இப்படி தான் சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்திட்டார். 100,000 கறி கடை அது கடை இந்த கடை ஏமாற்றி இந்த ஊரை விட்டு பொண்ணுங்களை விட்டு ஓட்டார். ஓனதுக்கப்புறம் நம்மளும் அதில் வந்து ஒரு 1.5-2 லட்சம் ஏமாந்து அதோட 1.5 வருஷம் ஆச்சு. 2019 அவர் மூலியமாக 58 சேனலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து நஷ்டம் கொடுத்து அனுப்பி விட்டோம். அனுப்பி விட்டு அதோட மதன் வந்து பார்க்க முடியல, பார்க்க முடியாமல் இப்போ பப்ஜின்னு சொல்லிட்டு இப்போ டிவி சேனலை தான் பார்த்தோம். வர சேலம் மற்றும் சென்னை பெருங்களத்தூரில் சொந்தமாக பங்களாக்கள் போன்று வீடுகளை வாங்கிய மதன் 3 சொகுசு கார்களில் வளம் வந்து உள்ளார். அந்த கார்களை போலீசார் பறிமுதல் செய்து உள்ளனர். மதன் கிருத்திகா வங்கி கணக்குகளில் 4 கோடி ரூபாய் இருப்பு உள்ளது. அவற்றையும் போலீசார் முடக்கி இருக்கின்றனர். யூடியூப்பில் 650 வீடியோக்களை மதன் பதிவேற்றம் செய்து உள்ளார். பங்கு வர்த்தகம், பிட்காயின் முதலீடு என அவரது மர்மங்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன.
அவருக்கு எதிராக தமிழகத்தின் இதர மாவட்டங்களிலும் இதுவரை 150 மேற்பட்ட புகார்கள் குவிந்து உள்ளன. எனவே 30 வயதான மதனை காவலில் எடுத்து விசாரணையை தொடரவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர். மதனின் யூடியூப் சேனலை பிரபலமாக்கும் வகையில் அவருக்கு ஆதரவாக வீடியோக்கள் வெளியிட்டவர்களும் போலீஸ் வலையில் சிக்குகின்றனர். சன் செய்திகளுக்காக கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.